ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நேற்று ஏர்போர்ட் எப்படி ரீச் ஆனோன்றத உங்கள்கிட்ட சொன்னேன். இங்கே வந்ததுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க, அப்புறம் பாஸ்போர்ட்டு, டிக்கெட், அரைவ் கேன், கோவிட் டெஸ்ட் ரிசல்ட் இதெல்லாம் வாங்கிட்டு லக்கேஜை ஸ்கேன் பண்ணோம். அதுக்கப்புறம் செக்இன் கவுண்டருக்கு போனோடனே அங்கே லக்கேஜ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு இந்த சேம் டீட்டெயில்ஸோடு சேர்த்து நான் குவாரண்டைன் பண்ண போகிற ஹோட்டல் பிரிண்ட் அவுட்டையும் கேட்டாங்க. புக் பண்ண ஹோட்டல் பிரிண்ட் அவுட் கேட்டாங்க, அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. அரைவ் கேன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஆப்பு. அதில் வந்து குவாரண்டைன் பிளான்ஸ், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் கேட்டிருப்பாங்க, அதை நம்ம ஃபில் பண்ணணும். அதை பிரிண்ட் அவுட்டாகவும் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி ஆப்பாகவும் காமிக்கலாம். உள்ளே என்ட்ரு ஆனோடனே செக்யூரிட்டி செக் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேஸ் ஷீல்டு, மாஸ்க்கு, அப்புறம் ஒவ்வொரு 3 சீட்ஸ்க்கும் ஒரு பிபிஇ கிட், இது ட்ரெஸ்ஸும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஃப்ளைட்டை ரீச் பண்ணிட்டோம். சென்னையிலேருந்து ஹைதராபாத்தில் இது ஒரு ஸ்டாப் ஓவர் ஆகிற ஃப்ளைட் இது. எங்களுக்கு வந்து குவாரண்டைன் ஹோட்டல் டிலே ஆனனால எங்களால் விண்டோ சீட் வந்து போட முடியல வெப் செக்இனில். மிடில் சீட் தான் கிடச்சிச்சு. இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் யூனிட் இருந்துச்சு முன்னாடி, அதில் ஒரு 4-6 ஃபிலிம்ஸ் இருந்துச்சு. அப்புறம் கிட்ஸுக்கு வந்து கார்ட்டூன் இருந்துச்சு. இதை வச்சு தான் நாங்கள் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். ஒரே பிளேஸில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறது அவங்கள கிட்ஸை வந்து சமாளிக்கிறதுல கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஜால்ஜீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைசி வாட்டர் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலும் கொடுத்தாங்க. எயிட் தேர்ட்டி இருக்கும் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹைதராபாத்தில் ஸ்டாப் ஓவர் ஆகுறப்ப இது சானிடைஸ் பண்ணாங்க. இறங்க வேண்டியவங்கெல்லாம் இறங்கினோடனே சானிடைஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு சீட்டுக்கு நடுவுலையும் பாத்ரூமும் சானிடைஸ் பண்ணாங்க. ஒரு 10:30 இருக்கும் அப்போ வந்து டின்னர் கொடுத்தாங்க. ஒரு ஸ்வீட்டு, யோகர்ட், வாட்டர் பாட்டில், ஆலு பராத்தா, ஜீரா ரைஸ், பனீர் மசாலா கொடுத்தாங்க. டேஸ்ட் ஓகேயாக தான் இருந்துச்சு. மாஸ்க் போட்டே தான் இருக்கணும் ட்ராவல் அப்போ. அப்புறம் டெல்லி வந்தோடனே நாங்கள் ஒரு பிளேஸில் வந்து எல்லோரையும் வெயிட் பண்ண சொன்னாங்க. நியூயார்க், சிகாகோ போகிறவங்கள ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணி விட்டாங்க. மற்றவங்கள்லாம் அந்த பிளேஸில் இருந்தோம். கனடா போகிறவங்க வந்து போகலான்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் வாக்கலேட்டர் யூஸ் பண்ணி நாங்கள் மூவ் பண்ணோம். எங்களோட இமிக்ரேஷன் செக் வந்து சென்னையிலேயே முடிஞ்சிட்டனால எங்களுக்கு இங்கே கிடையாது. ஃப்ளைட்டில் இவங்க தூங்கிட்டு இருக்கப்ப வந்து இவங்க வச்சிருந்த வாட்டர் பாட்டில் வந்து தர்மிக்கோட பேண்ட்டில் ஈரமாயிடுச்சு. ஸோ இங்கே இருந்த ஒரு ஷாப்பில் அவனுக்கு ஒரு பேண்ட் வாங்கி அப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டு போனோம் நாங்கள். டியூட்டி ஃப்ரீ ஏரியா, நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ஒரு மால் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எங்களோட கேட் வந்து 1 to 26 வழியாக நாங்கள் போனோம். ஒரு வெயிட்டிங் ஸ்பேஸ் இருந்துச்சு, அங்கே நம்ம ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணலாம்.
லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒன்று, சரி வெஜ்ஜு சாப்பிட்லாம், ட்ராவல் அப்போ நான்வெஜ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட்லி ஷாப்பில் இட்லி காஃபிலாம் வாங்கினோம். ரொம்ப மோசமாக டேஸ்ட் இருந்துச்சு, நல்லாவே இல்லை. இட்லி வேகலை, காஃபியும் நல்லா இல்லை. 250 ருபீஸ் அவுட். வாக்கலேட்டர் யூஸ் பண்ணி நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே ஃபுல்லாக க்ரௌடடாக இருந்துச்சு, ஆனால் ஸ்பேஸ் விட்டு தான் உட்காந்துருந்தாங்க. ஒரு 20 மினிட்ஸ் அங்கே வெயிட் பண்ணுறது மாதிரி ஆச்சு. எங்களோட பாஸ்போர்ட்டும் போர்டிங் பாஸும் செக் பண்ணிவிட்டு மாஸ்க்கு ஃபேஸ் ஷீல்ட்லாம் கொடுத்து உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அவங்க கொடுத்த மாஸ்க்கு ஃபேஷியல்லாம் போட்டு தான் போட்டவுடனே தான் உள்ளே அலோ பண்ணாங்க. சீட்டில் நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்கே ஒரு பேக் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சு, அதில் 50-50 ஒரு நட்ஸ் பேக் இருந்துச்சு. ஒரு ப்ரோட்டீன் பார், ஒரு சிப்ஸ் பேக்கெட், ஹல்திராம்ஸ் மிக்சர் பேக்கெட், ஒரு ஜூஸ் இருந்துச்சு. இவங்களோட மீல்ஸ்க்கு வந்து இன் பிட்வீன் கேப் நிறையா இருந்துச்சு, இதெல்லாம் வச்சு தான் சமாளித்தோம் நாங்கள். ஒரு ஹெட்ஃபோன் கொடுத்துருந்தாங்க. மீல் டைம் தவிர மற்ற டைம்லாம் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. மார்னிங் 11:30 இருக்கும், அப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. ஒரு கிச்சடி, சாம்பார், தோசை இருந்துச்சு, ஒரு யோகட், வாட்டர் பாட்டில், ஒரு மஃபின், அப்புறம் ஒரு பன் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் வந்து 4:30 இருக்கும், அப்போ தான் வந்து லஞ்ச் கொடுத்தாங்க. லேண்ட் ஆக போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, அதில் நம்ம இமிக்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணோம். மேலேருந்து பார்க்குறப்ப இப்படி தான் இருந்துச்சு வியூ, ஸ்னோலாம் அப்படியே மேலே வந்து மறைஞ்ச மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கனடா ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் குவாரண்டைன் ஹோட்டல் எங்கே போனோம், அங்கே ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்றத சொல்ல போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.